சாலோபு சமூக அறிவியலில் முதல் பாடம் ஐரோப்பியரின் வருகை. அதாவது நம்ம 18-19 நூற்றாண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை பெறிந்த, இந்தியாவிற்கு பல வெளிநாட்டர்கள் செஞ்சுருக்காங்க, நம்ம இந்தியாவை தேடி வந்திருக்காங்க, அவங்க பெற்ற அனுபவங்கள் என்ன செய்யறதுக்கு நம்மளுக்கு பெரிய ஆதாரமாக பயன்பெற்றுருக்கு. அப்போ நம்மளுக்கு என்னென்ன ஆதாரங்கள்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது எழுதப்பட்ட ஆதாரங்கள், கலைகள், சிற்பங்கள், நாணயங்கள், ஓவியங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆதாரங்கள் நம்மளுக்கு இருக்குது. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை கண்டு நம்மளை என்ன செஞ்சுருக்காங்க ஐரோப்பியர்கள், நம்ம இந்தியாவிற்கு வருகை தந்திருக்காங்க. இந்தியாவில் நிறைய செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, இந்தியாவுக்கு தேடி ஐரோப்பியர்கள் வந்திருக்காங்க. வரலாற்றின் ஆதாரங்கள் நாட்டின் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி அறிய நமக்கு உதவுகிறது. அப்போ அதோட வரலாற்று ஆதாரங்கள் எதை பற்றி அறிஞ்சுக்கிடலான்னா, அரசியலை பற்றி யார் யாரெல்லாம் அரசியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சமூகத்தில் என்னென்னா பயன்படுத்தினாங்கோ, பொருளாதாரம் என்னெல்லாம் இருந்துச்சு, கலாச்சாரம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி என்ன செய்யலாம், அதை பற்றி நம்ம அந்த ஆதாரங்களை பற்றியும் நம்ம அந்த தெரிஞ்சுக்கிடலாம். சரிதானா? அதில் வந்து அந்த ஆதாரங்களை எல்லாம் பாதுகாக்கப்படும் இடம் ஒன்று இருக்குது, அவனங்கள் ஆவணங்களை பாதுகாக்கும் இடம். அதுக்கு அந்த ஆவணங்களை பாதுகாக்கப்படும் இடத்துக்கு பேர் தான் ஆவணங்களை பாதுகாக்கப்படும் இடம். இந்திய தேசிய ஆவண காப்பகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. புதுடெல்லியில் பார்த்தாச்சு அங்கே இது இருக்கும், அந்த தேசிய ஆவண காப்பகம் அங்கே இருக்குது. அதுதான் பெரிய காப்பகத்திலே பெரிய காப்பகம், அந்த புதுடெல்லியில் உள்ள இந்திய தேசிய ஆவண காப்பகம். ஆவண காப்பகத்தில் முக்கியமாக இருக்க வேண்டிய பெயர் வந்து ஆனந்தரங்கம். இந்த ஆனந்தரங்கம் வந்து 1736 1760 வரை அறிய இவருடைய பதிவு நம்மளுக்கு உதவுகிறது. அப்போ இந்த 1736 வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இவருடைய பதிவு நம்மளுக்கு எடுத்து பார்த்தா நம்மளுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி தமிழ்நாடு ஆவணக்காப்பகம் எங்கே இருக்குன்னா, சென்னை பதிப்பாசனம். அது எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. பதிப்பாசனங்கிற ஆவணக்காப்பகம் தமிழ்நாட்டில் உள்ளது. அப்போ அது வந்து அந்த ஆவணக்காப்பகம் ஏற்கனவே சொல்லியிருக்கணும், ஆனந்த அது வந்து புதுடெல்லியில் வந்து மிக பெருசு. அப்போ தமிழ்நாட்டில் ஆவண காப்பகம் வந்து சென்னையில் இருக்குது. புதுடெல்லியில் வந்து தேசிய காப்பகம், தமிழ்நாட்டில் உள்ளது வந்து சென்னையில் உள்ள காப்பகம். சரிதானா? அப்போ பெரும்பாலும் ஆவணங்கள் எப்படி இருக்குன்னா, பிரெஞ்சு, போர்ச்சுகீசிய, தமிழ், உருது இந்த மாதிரி மொழிகளில் தான் என்ன செஞ்சுருக்கு அந்த ஆவணங்கள்லாம் நம்மளாம் பார்த்துருக்கு இருக்கு. கலையினுடைய ஆதாரங்களை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் இருக்குது அது அப்படின்னா, புனித பிரான்சில் ஆலயம், புனித பிரான்சிஸ் ஆலயம் அது கொச்சியில் இருக்குது. அதுக்கப்புறம் புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் இருக்குது, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது, புனித டேவிட் கோட்டை கடலூர், ஏன்னா டெல்லி பாராளுமன்றம் ஆகும். என்ன செஞ்சுருக்கு, இந்த வச்சு நம்ம இந்தியாவினுடைய கட்டிடக்கலையை நம்ம வந்து அறிஞ்சுக்கிடலாம். முதலது புனித பிரான்சிஸ் ஆலயம் பெரிய ஒரு கட்டிடம், அது கொச்சியில் இருக்குது. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை, புனித டேவிட் கோட்டை கடலூர். இதை வந்து கட்டிடக்கலையை வச்சு நம்ம இந்த கட்டிடத்தை வச்சு நம்ம கட்டிடக்கலையை அறிஞ்சுக்கலாம். அதுக்கு நாணயங்களும் நம்மளுக்கு ஒரு ஆதாரம் தான். இந்த நாணயம் வந்து எப்போ 1862 ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது. நாணயங்கள் ரூபா நோட்டுகளை வெளியிடும் அதிகாரம் பெற்ற மன்னர் 6ஆம் ஜார்ஜ். இந்த ரூபா நோட்டுகளை அவருக்கு மட்டும் என்ன செஞ்சது, அதிகாரம் அளிக்கப்பட்டது. முதல் 5 ரூபா நோட்டு ஜனவரி 1938 ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது.